வணக்கம் உறவுகளே. சமூகம் சார்ந்த விஷயங்களை நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம், நிறைய எழுதிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த காணொலியை என்னுடைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டதால நான் உங்கள்கிட்ட பகிர்றேன். நல்ல விஷயங்களை பேசும்பொழுதும் எழுதும்பொழுதும் நீங்கள் தரக்கூடிய ஆதரவும் உற்சாகமும் நம்மளால் சமூகத்தில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டால் அது நமக்கான வெற்றி. அதனால் இந்த காணொலியை பார்ப்பவர்கள் இதில் உள்ள விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணி ஆதரவு கொடுங்க. என்னுடைய மூணூர் பக்கமான துரை கோப்பிங்கிற மூணூர் பக்கத்தில் வந்து பின்தொடர்வதற்கு ஃபாலோ பட்டன் அழுத்தி பின்தொடருங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னோடு இணைந்திருக்கும் பட்சத்தில் என்னுடைய தவறுகளையும் சரிகளையும் சுட்டி காட்டி தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தும் பொழுது மேலும் மேலும் சிறப்பான விஷயங்களை நம்ம செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். அதனால் இப்போ நம்ம பேச போகிற விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, உலகம் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்குங்க. உலகம் பார்த்தீங்கன்னா 2020 பிறக்க போகுது. ஒவ்வொரு உலக நாடுகளும் மிகப்பெரிய உச்சத்தை தொடுவதற்கான பொருளாதார ரீதியிலான வளர்ச்சியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம நாடு, குறிப்பாக அதில் தமிழ்நாடு, இன்னமும் சாதி சண்டை என்கிற சாக்கடையில் புரண்டுகிட்டு இருக்கு. நான் இதெல்லாம் பேசுறதால பெரிய புரட்சியாளர் அப்படிலாம் நினச்சிக்க வேண்டாம். நானும் ஒரு சாமானியன், நானும் ஒரு சமூகத்தை சார்ந்தவன். என்ன நடக்குது, எங்களை சுற்றி என்ன நடந்தது என்பதை புரிந்ததால் நான் வீடியோவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நல்லா பாருங்க, வட மாவட்டங்களில் நம்ம வெளிப்படையாக அந்த விஷயத்தை பேசுவோம். வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வன்னியர்களும் பழைய சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இன்னைய வரைக்கும் கீரியும் பாம்பும் போலவே இந்த சமூகத்தில் உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ நான் வந்து ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவன். இப்போ வந்து நேற்று ஒரு சம்பவம் பார்க்குறோம், மீடியாக்கள் எல்லாம் என்ன போடுதுன்னா, அரியலூரில் பதற்றம், இரண்டு சமூகத்தினரிடையே கலவரம், வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டது, ஒரு சின்ன பையனை வெட்டிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பரபரப்பாக கொண்டு போய் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சேர்க்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு விஷயத்தை இப்படி பரபரப்பாக சொல்லும்பொழுது இந்த மீடியாக்களோட நோக்கம் என்ன? மற்ற எல்லா பகுதிகளுக்கும் இந்த கலவரம் பரவ வேண்டும் என்பதா? ஏற்கனவே இவனுங்க எப்படா முட்டிக்கலாம், மோதிக்கலாம், வெட்டிக்கலாம், சாகலாம் நின்றுட்டுருக்காங்க. எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தா, ஏற்கனவே உள்ளூர் பகையில் உள்ளூர் உரசல்களில் முட்டி மோதிக்கிட்டு நிற்கிறவங்க, சண்டை போட்டுக்கிறது காரணம் தெரிகிட்டு இருக்கிறவங்க, ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுட்டு சாவானா சாக மாட்டானா? ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், உருவத்தில் பெரிதாக இருக்கிற யானையை ஒரு சின்ன சங்கிலி கட்டியிருக்கும். இந்த யானை நினச்சா அந்த சங்கிலி அறுத்துட்டு ஓட முடியும். ஏன் ஓடாமல் நிற்கிதுன்னா, சின்ன குட்டியாக இருக்கும் போதே அது காலில் கட்டப்பட்டுருக்கிறதால அதை முயற்சி பண்ணி அதை அறுக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வந்தோடனே அது வளர்ந்து உருவத்திலும் பலத்திலும் பெரிதாக இருந்தாலுமே கூட அதை அறுக்க முடியாதுங்கிற நினப்பில் அது அப்படியே கட்டுத்தலையிலே இருக்கும். அதே மாதிரி இந்த இரு சமூகங்களை சார்ந்த இளைஞர்களும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வேலைவாய்ப்பிலும் தன்னிறைவு பெற்றுட்டாங்கன்னா, மாதம் மாதம் 30 நாள் வேலைக்கு போயிட்டு சம்பாத்தியத்தை வாங்கி அந்த பணத்தின் வாசத்தை நுகர்ந்து அதில் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சாதி சண்டை போடுவாங்களான்னு யோசிச்சுப்பாங்க. ஒரு விஷயத்தை நல்லா பாருங்க, இந்த சாதி சண்டைகளால் பாதிக்கப்படுறது யாருங்க? சாமானியர்கள், கடைக்கோடியாக இருக்கக்கூடிய தொண்டர்கள். இப்போ இவன் மேலே வந்து வன்கொடுமை சட்டம் பாயும், அவன் மேலே வந்து ஒரு வழக்கு பாயும், அவனுடைய வீடுகள் சூறையாடப்படும், இந்த கலவரத்துக்கு முற்றுப்புள்ளியே இருக்காது. நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான், எந்த தலைவர்கள் மீதாவது இந்த மாதிரி வன்கொடுமை சட்டம் பாஞ்சு பார்த்துருக்கீங்களா? இப்போ எந்த தலைவரோட வீடாவது அடித்து நொறுக்கப்பட்டதாக நீங்கள் வரலாறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக பாதிப்புக்கு உள்ளாதவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாடங்காச்சி. இன்னைக்கு சமூகத்தில் இந்த பழைய சமூகமும் இந்த படையாச்சி சமூகமும் எந்த சூழ்நிலை இருக்காங்க? கல்வியில், பொருளாதாரத்தில் உச்சத்தோட்டங்களா? அண்ணாடங்காச்சிங்க, அண்ணாடங்காச்சி. இவங்கெல்லாம் வேலைக்கு போனால்தான் நிறைய குடும்பத்தை ஓட்ட முடியும். ரெண்டு வீடுமே கூரை வீடு, ரெண்டு வீடுமே சாணியை போட்டு முழுவதும் வீடுங்க மோதி இல்லைன்னா நீ பெரியவன் நான் பெரியவங்கிற பேதம். மனுஷன மனுஷன் சாதியாலையும் மொழியாலையும் இனத்தாலையும் பாகுபடுத்தி வாடுறது பேர் ஒரு வாழ்க்கையா? யோசிச்சுப்பார். நான் கேட்குறேன், இந்த உலகம் என்பது ஒரு செல் உயிரியான அமீபாவிலேருந்து உருவாச்சுன்னு அறிவியல் சொல்லுது. மனுஷன் குரங்கிலேருந்து பிறந்தான்னு டார்வினோட கோட்பாடு சொல்லுது. அதுங்களாம் சாதியோட உருவாயிருக்காரு. இந்த சாதி கருமலம் எப்படா வந்துச்சு? நாம ஏன் அந்த சாக்கடையில் இன்னும் உரண்டு குழந்துகிட்டு இருக்கோம்? இது விடிவே கிடையாதான். எவனோ ரெண்டு பேர் போடுற சாதி சண்டையால் ஒட்டுமொத்த சமூகமும் சீர்குலைந்து அமைதி இழந்து தெருவுக்கு தெரு இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கேன். இவனை பார்த்தா அவன் முறைக்கிறான், அவனை பார்த்தா இவன் முறைக்கிறான்.
இதுக்கு எப்போதான் தீர்வு, இதை யார் தான் மாத்துறது? நான் கேட்குறேன், உடனே கேட்பாங்க. சாதாரணமாக ஒரு பதிவு போட்டால், சாதி இல்லை என்று பேசுகிறிய துறைகோபி, உங்கள் வீட்டு பொண்ணு தருவியா அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிப்பேன். சாதி ஒழிப்புக்கும் என் வீட்டு பொண்ணை வந்து தரத்துக்கும் என்ன வித்தியாசம், என்ன 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 இருக்குது? என் வீட்டு பொண்ணு என்ன தங்கத்தில் செஞ்ச பொண்ணா? அவ்வளோ ஆறறிவு உள்ள ரத்தமும் சதையும் கொண்ட ஒரு பொண்ணு தானே, அவள்கிட்ட மட்டும் ஏதாச்சும் வித்தியாசமாக இருக்கா? இல்லை இல்லை, நீ ஏன் என் வீட்டு பொண்ணு மிக உயர்வான பொண்ணு நினைக்கிற? அது இல்லை தம்பி, ஒரு மேல் சாதி நீயா நினைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சாதி பொண்ணை கல்யாணம் பண்ணாதான் சாதி ஒழின்னு நினைக்கிறத விட முட்டாள்தான், வேற ஒன்றுமே இல்லை. கல்வியில், பொருளாதாரத்தில் என்னை விட போட்டி போட்டு நீ மேலே வா, உன் வீடு தேடி வந்து என் பொண்ணை கொடுக்குற மாதிரி செய்யா. இங்கே பிரச்சனையே அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு தானே. உன்னையும் என்னையும் வச்சு சம்பாதிச்சுட்டு போன தலைவர்லாம் சந்தோஷமாக இருக்கான், நீ நானும் தான் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு நிற்கிறோம். எவ்வளோதான் பேசுகிறோம், உங்களெலாம் ஒரு சின்ன ஒரு 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 உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுறேன். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமில் ஒரு பழையர் இருப்பார், ஒரு படையாச்சி இருப்பார், ஒரு தேவர் இருப்பார், ஒரு முத்திரையர் இருப்பார், ஒரு செட்டியார் இருப்பார், ஒரு நாடார் இருப்பார். ஒன்றா சமைச்சு ஒன்றா உட்காந்து சாப்பிடும், ஏன் அங்கே சாதிங்கிறதுக்கே வேலை இருக்காது. அங்கே தான் உட்காந்து நாங்கள் பேசுவோம். நமக்கு நடந்த கொடுமைகளுக்கும், நம்மளுடைய இனத்துக்கும் சாதிக்கும் நடந்து கொண்டிருக்கிற கொடுமைகளுக்கு காரணம் யாரும் விவாதம் பண்ணுவோம். அப்போ எங்கள் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு உண்மை என்னென்னா, நம்மளை ஒரு அரணாக பயன்படுத்தி எவனோ சம்பாதிச்சுட்டுருக்காங்கிறது தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் உண்மை. இது யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. இப்போ ஒரு மொழி பெருமை பேசுகிறோம், இனப்பெருமை பேசுகிறோம்னா, இங்கே கொஞ்சம் பேசுகிறோன்னு பாருங்கள். ஒரு சில பேர் அரபு நாட்டில் அரபிக்கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு தமிழை வாழ்க்காமல், அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. அதே மாதிரி சாதி பெருமை பேசுகிறோன்னு பாருங்கள், வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் பேசுகிறான்னா, அவன் யார்கிட்ட சம்பளம் வாங்கினா, அவன் சாதி இருந்தால் வாங்கிறானா? இல்லை. இதெல்லாம் மாறுறது இப்போ, இந்த சமூகங்கள், இரண்டு சமூகங்களும் எல்லா சமூகம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு, தென் மாவட்டங்கள்லையும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ இந்த நான் இந்த மண்ணிய சமூகத்தில் பிறந்ததால் இதை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன், பேசுகிறேன். என்னென்னா, வட மாவட்டங்களில் இது உச்சபட்சமாக இருக்கு. இந்த வன்னியர்களும் பழையர்களும் என்ன பெரிய கோடீஸ்வரம் வாழ்ந்துட்டீங்களா? நீங்கள் இங்கேயும் எவனோ உங்களோட சுயலாப அறிவிப்புக்கு பண்ணிட்டு போகிற, அரசியல் அறிவிப்புக்கு பண்ணிட்டு போகிற பிரச்சனையாவது எவனா மாட்டிக்கிறது? இவன் அவனை முறைக்கிறான், அவன் இவனை முறைக்கிறான், வெட்டுப்பட்டு சாகுறான். இதுக்கு என்னதான் தீர்வு? அவனை வெட்டினால ரத்தம் வருது, உன்னை வெட்டினால ரத்தம் வருது. அவனுக்கு குடும்பம் கொடுத்தனும் இருக்குது, உனக்கு குடும்பம் கொடுத்தனும் இருக்குது. நடுத்தரவு நிற்கிறது யார்? வம்பு வழக்குகளை சமூகத்துக்கு நிற்கும் போது எந்த தலைவன்டா அவனுக்கு வந்து ஒரு ரூபா செலவு பண்ணி உங்களை வா ஜாமீன் எடுக்கிறான்? உங்களோட வழக்குகளுக்காக நீதிமன்றம் போகும்போது கூட எவனை தலை விட்டு பிள்ளை வரான் காரணத்துக்கு? அவன் சந்தோஷமாக இருப்பான், பொட்டியை வாங்கிட்டு வரிசை கொண்டு போயிட்டு இருப்பான். நிற்கிறது நீயும் நானும் தான். இது எப்போ புரிஞ்சிக்க போகிறேன்? வா போட்டி போடும், படி. என்னை விட நீ அதிகமாக படிக்கிறியா? படித்து காட்டு. இல்லை என்னை விட நீ அதிகமாக சம்பாதிக்கிறியா? முடிஞ்சால் சம்பாதிச்சு காட்டு. இப்போ என்னை விட நீ வந்து பொருளாதார ரீதியில் உயரமாக எடுத்துக்கு போறியா? போய் காட்டு. அப்படி போட்டி போடு. அல்பத்தனமா இவனை கேட்டால், நம்ம வீட்டு பெண்களை வந்து விரும்புகிறாங்க, நாடக காதல் பண்ணுறாங்க, விடக்கூடாது. ஊசி இடம் கொடுக்காமல் நூல் நுழையாது. உலகத்தில் உள்ள எந்த பொண்ணும் தப்பு பண்ணுறது இல்லை. 99% வீட்டு பெண்கள் ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடும் தான் வளருது. ஒரு பொண்ணு தப்பு பண்ணாலும் காரணம் யாரா? எல்லார் வீட்டு பொண்ணும் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் ஒரு பொண்ணும் அந்த மாதிரி நாடகத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா, ஒரு வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு இளப்பெண்ணுக்கு எழுத்தாப்புலேயே ஒரு அப்பாவும் அம்மாவும் அசிங்கமாக நடக்கிறது, அண்ணனும் தம்பியும் தண்ணி வாழ்ந்து வீட்டிலே குடிக்கிறது, அசிங்க அசிங்கமான வார்த்தையில் பேசுறது, அப்புறம் அந்த பொண்ணு அந்த கருமத்தில் எப்படி அவங்க கூட இருக்கும், எவன் கிடைப்பான்னு பார்த்து ஓட தான் செய்யும். முதல்ல மாற வேண்டியது நாம், மாற்றத்தை நம்மளும் தொடங்கணும். அதை விட்டுட்டு இவனுக்கு பிரச்சனை அவனை சொல்கிறது, அவனை வீட்டில் ஏச்சு ஒன்று நடந்தா இவனை சொல்கிறது. இப்படியவே 20ஆம் நூற்றாண்டு, இன்னும் நம்ம 21ஆம் நூற்றாண்டு வாங்கிட்டு எங்கே போயிட்டு இருந்தோம்? இந்த இதுக்கு ஒரு விடிவே கிடையாதா? 30 நாள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு நீங்கள்லாம் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரி வருத்தான தெரியும். அப்பா அம்மா காசில் மஞ்சள் குடிக்கிறதும், 5000 10000 வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி பிடுங்கி திங்கிறதும், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வாகனத்தை வாங்கிட்டு சீன் போடுறதும், உங்களுக்கு உழைப்பூட ஆத்தோம்னா என்னென்னு தெரியாதுடா. இந்த மாதிரி ஊரில் சீரியனை பாருங்க, கெட்டவன் அரசியல்வாதிமா? ஏன் அரசியல்வாதினா வேலை வாய்ப்பு போகக்கூடாதுன்னு வச்சோம், சட்டம் இருக்கா? அரசியல்வாதிகளோட நிலைப்பாடே என்னன்னா, அடுத்தவனை பிடுங்கி வாழ்றது தான், அது ஒரு வாழ்க்கையாடா? நீங்க பாருங்க, ஒன்றிய செயலருமா, கிளை செயலருமா, மாவட்ட செயலருமா, மாநில செயலருமா, ஒரு பையனை வேலைக்கு போக மாட்டான். காசு எங்கேருந்து அவனுக்கு? அவனுக்கு பெரிய அளவு விவசாயமும் மற்ற வருமானமும் இருக்காது. எப்படின்னு பார்த்தா, நம்பிக்கை, அதீத நம்பிக்கை. அவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம், ஊரை ஏமாத்தலாம், அடுத்தவனுக்கு அடுத்தவன் சண்டையை மூட்டிவிட்டு அதில் புழுதுகாயும், அதில் சம்பாதிக்கலாங்கிற ஈனத்தனமான நம்பிக்கை.
இதை மாத்துறதுக்கு நாம தான் முயற்சி பண்ணணும். நானும் ஒரு பண்ணியர் தான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், எனக்கு அந்த எண்ணம் இல்லையா. ஒரு பரிய சமூகத்தை பார்த்தோம்னா அவன் சண்டை பண்ணுங்க எண்ணம் இல்லையே. வாடா நீ நானும் ஒரே லெவலில் தான் இருக்கோம், எப்படியாவது இந்த சமூகத்துலேருந்து மேலே வருவோம் அப்படின்னு அவன் கையை பிடிச்சி ஆகிட்டு போனதான் எனக்கு தோணுது. அவன்கிட்ட போய் சண்டை போட்டு வாடாட்டி நிற்போம் வாடான்னு சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது எனக்கு, நான் ஏன் சொல்ல மாட்டேறேன், அது என்னோடய நோக்கம் அல்ல. இந்த இரண்டு சாதிகளிலேயும் என்னை விட அதிகமாக சிந்திக்கக்கூடிய நல்சிந்தனையுடைய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எப்படி ஒரு அண்டா பாலில் ஒரு துளி விஷம் கொண்டாலும் அந்த அண்டா பாலும் விஷமாக மாறுதோ, இவனுங்க எங்கேயோ அடிச்சுட்டு நிற்க போக தமிழ்நாடு முழுக்க பதக்கமாகி இந்த இரு சமூகமும் உரசி கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. இதை மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. அதுதான் பேசிகிட்டு இருக்கோம், நல்லா சொல்கிற கேட்டுங்க, படிங்க, வேலைக்கு போங்க, உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் சொந்த காசு செலவு பண்ணிட்டு நீங்கள் கொடி பிடிச்சி கோஷம் போட்டு தெருத்துருவா மாடி நம்ம வந்து போகலாம், ஒரு மாநாடு தான் வேன் எடுத்துகிட்டு போகலாம். அதனால் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி உலக நாடுகளில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அரசியல் தலைவர் பிரச்சாரம் எப்படி தான் பண்ணுறாரு, வீட்டில் உட்காந்துட்டு தொலைக்காட்சி பட்டி மூலமாக பண்ணுறாரு. பெரிய பெரிய மாநாடுகளுக்கு சிங்கப்பூர் எடுத்துங்க, எவ்வளோ பெரிய வளர்ந்த நாடு, ஒரு மாநாடு ஒரு பொதுக்கூட்டம் ஒரு பிரச்சாரம் தர முடியுமா? அது தேவையில்லை. உங்களுக்கு மக்கள் கையை சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது தொலைக்காட்சி வழியாகவும் ஊடகங்கள் வழியாகவும் தெரியப்படுத்திடுறாங்க. இவனுக்கு கூட்டம் போடுறது எது தெரியுமா, நோட்டோட எண்ணிக்கை கூட்டுறதுக்கு, பார்த்தியா எனக்கு இவ்வளோ பேர் கூடுறான் பார்த்துக்க கூட்டுறது அப்படின்னு மக்கள்கிட்ட காட்டி அரசியல் பேரம் பேசுறதுக்கு அரசியல்வாதிகள் முயற்சி பண்ணுறான். இதில் மாறணும். இன்றைக்கி பல லட்சம் இளைஞர்கள் வந்து கஷ்டப்பட்டு உட்காந்துருக்க அரபு நாடுகள்லையும் கிழக்கு ஆசிய நாடுகள்லையும், இதெல்லாம் காரணம் இந்த மாதிரி கரும்பு முடிச்ச அரசியல்வாதிகள் தான், இந்த கேவலமான அரசியல் தான். அண்ணன் தம்பியாக இருக்க வேண்டியவங்க வந்து அடிச்சு நிற்கிறது வந்து சங்கடமாக இருக்குது. வேணாம், சாதி பெருமை பேசு, சாதிச்சுட்டு பேசு, ஒன்றுமே செய்யாமல் நீ நானும் கீழே தான் கிடக்கிறோம், நம்ம ரெண்டு பேருமே அடிச்சுட்டு இருந்தா என்னடா நியாயம், புரிஞ்சுக்குவோம். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு நேர்மையான விஷயம் இருக்குன்னு வச்சுன்னா பகிருங்க. என்னோடய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னோடய தெருக்கோப்பிங்கிற பேஜில் வந்து ஃபாலோவிங் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி பின்தொடருங்க. என்னுடைய நற்செயல்களை நீங்கள் வந்து தட்டி கொடுங்க. நான் யாரும் தப்பாக பேசியிருந்தாலோ அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி பேசியிருந்தாலோ மன்னிச்சுக்கிங்க. கரம் கோர்த்து களமாடுவோம், நாளையை நமதாக்குவோம், மண் காத்து மனிதன் காப்போம். நன்றி, வணக்கம். Thank you.